வாக்குத்தத்தம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவையாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கையை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாய் இருக்கும் என்றார். இஸ்ரவேல் புத்திரருக்கு கிருபையுள்ள வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுத்து அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். அவர்கள் தமக்கு பிரியமானவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின தேசத்திற்கு வனாந்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்றும் என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே தூதர்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக கிரியை செய்கிறார்கள். தம்முடைய தெய்வீக சித்தத்தையும் பராமரிப்பையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை பயன்படுத்துகிறார். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்தை பாதுகாக்கிறார். அவர்கள் போக வேண்டிய தேசத்திற்கு கர்த்தருடைய தூதனானவர் அவர்களை வழிநடத்துகிறார். தூதன் என்பது திருத்துவத்தில் இரண்டாம் நபரை குறிக்கும் பெயர். இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக அவரை குறிப்பதற்கு இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் சதா காலங்களிலும் சம அந்தஸ்தில் இருக்கிறவர். தேவனுடைய நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் என்னும் வாக்கியத்தை மோசே 25 இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். வேதாகமத்தில் இந்த நபர் தெய்வீக நபராக அறியப்பட்டிருக்கிறார். இவர் தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை பார்த்து, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று கூறினார். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு
நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில், யாக்கோபே என்றார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார். யாக்கோபு, எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய தூதனானவர் மோசேயிடம், தம்மை நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். வனாந்திரத்தில் இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தூதனானவர் அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே பிலேயாமுக்கு எதிராக நின்று தம்மை கர்த்தராக வெளிப்படுத்தினார். தேவனுடைய தூதனானவர் யோசுவாவிடம் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்தார். கர்த்தருடைய தூதன் என்பது தேவகுமாரனை குறிக்கும் என்றும் இவரே உடன்படிக்கையின் தூதராக இருக்கிறார் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவருடைய ஸ்தானிகராகவும் இருக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக அவதரிப்பதற்கு முன்பாக அவர் சபையின் மீட்பராக இருந்தார். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தின் ஆரம்பத்தில் இருந்தே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாகவும் இருந்தார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தூதனானவர் இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு போவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கானான் தேசத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக நியமித்திருக்கிறார். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே பாதுகாப்பாக குடியேறுவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் சொல்லும்போது அவர்களுக்கு சில நிபந்தனைகளையும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே சேவிக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறார். அவர்கள் அந்த தூதனானவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். அவரை கோபப்படுத்த கூடாது. கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுடைய துரோகங்களை பொறுப்பதில்லை. கர்த்தருடைய நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அவருடைய தூதரின் உள்ளத்தில் இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ண அதிகாரம் அவர் மீதும் அவரிலும் அவரை சுற்றிலும் அவருடைய இருதயத்திலும் அவருடைய சுபாவத்திலும் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றியும் இதை போன்ற வாக்கியம் கூறப்பட்டிருக்கிறது. தேவதூதன் கர்த்தத்துவத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நடுவிலிருந்து அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என்னும் வாக்கியத்திற்கு சமமான எபிரேய பாஷை வார்த்தைகளை பல்வேறு விதமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். செப்துவஜின் பதிப்பில், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறபடியால் உங்களை விட்டு அவர் விலகி போக மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதருக்கு தெய்வீக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய தெய்வீக பரிசுத்தத்தையும் தெய்வீக மகிமையையும் காத்துக்கொள்கிறார். தேவனுக்கு மட்டுமே மனுஷருடைய பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமும் மன்னியாமல் இருக்கும் அதிகாரமும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய தூதனானவரின் வாக்கை நன்றாய் கேட்டு கர்த்தர் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாயும் அவர்களுடைய விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே சேவிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவர்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வியாதியை அவர்களில் இருந்து விலக்குவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சரீர ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அவர்களுடைய போஜனத்திற்கும் குறைவு இருக்காது. அப்பமும் தண்ணீரும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும் பராமரிப்பாகும்.
தேவன் இதை ஆசீர்வதிக்கும் போது அப்பமும் தண்ணீரும் அளவில் குறைவாக இருந்தாலும் அது மனுஷருக்கு திருப்தியாக இருக்கும். கர்த்தர் வியாதியை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து விலக்குவதாக வாக்கு பண்ணுகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார். இது தேவனுடைய நித்திய திட்டம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய ஐஸ்வர்யங்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் அவர்களுடைய தேசத்தில் இருப்பதில்லை. கர்த்தர் அவர்களுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். மனுஷர் இந்த வயதில்தான் மரிக்க வேண்டும் என்று எந்த வருஷமும் நியமிக்கப்படவில்லை. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். அப்பொழுது எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் தேவனோடு சரியான ஐக்கியத்தில் இருக்கும்போது அவர் இஸ்ரவேலரின் விரோதிகள் எல்லோரையும் கலங்கடிப்பார். இஸ்ரவேலருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யுத்தத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆயத்தம் பண்ணின கானான் தேசத்திலே ஏவியரும் கானானியரும் ஏத்தியரும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி விடுவார். அதற்காக இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் குளவிகளை அனுப்புவார். குளவிகள் ஒரு அங்குல நீளமுள்ளது. ஒரு குதிரையை 4 குளவிகள் ஒரே வேளையில் கொட்டினால் அந்த குதிரை மரித்து போகும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் இருக்கிற சத்துருக்களையெல்லாம் முறியடித்து அங்கே சுகமாய் குடியேறுவார்கள். கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்திலே சத்துருக்கள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் திட்டத்தின் பிரகாரமாகவும் அந்த சத்துருக்களை துரத்தி விடுவதாக வாக்கு பண்ணுகிறார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு 6 தேசத்தாரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் என்போராவர். ஆதியாகமம் 15:19-21 வரை உள்ள வசனங்களில் 10 தேசங்களை பற்றியும் உபாகமம் 7:1 வசனத்தில் 7 தேசங்களை பற்றியும் யோசுவா 12 அதிகாரத்தில் 6 தேசங்களையும் 31 ராஜாக்களை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் பாழாய் போகக்கூடாது. காட்டு மிருகங்கள் தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் பெருகக்கூடாது. ஆகையினால் தேவன் அவர்களை ஒரே வருஷத்தில் துரத்திவிட மாட்டார். இஸ்ரவேலர்கள் விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் தம்முடைய பிள்ளைகள் முன்னின்று துரத்தி விடுவார். தேவன் தாம் செய்யும் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும் செய்கிறார். குளவிகள் சாதாரண சிருஷ்டிகளாக இருந்தாலும் கர்த்தர் அந்த குளவிகளையும் பயன்படுத்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஏவியரும் கானானியரும் ஏத்தியரும் கர்த்தருடைய ஜனத்திற்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கானான் தேசத்திலிருந்து துரத்தி விடுவதற்காக அவர்களுக்கு விரோதமாக குளவிகளை அனுப்புவார். குளவிகள் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும். கர்த்தர் விரும்பும் போது குளவிகள் கானானியரையும் தேசத்தில் உள்ள சிங்கங்களையும் துரத்திவிடும். மோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. இஸ்ரவேல் புத்திரர் விருத்தி அடைந்து கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது அங்கே இருக்கிற அந்நிய தேசத்தாரோடோ அல்லது அவர்களுடைய அந்நிய தேவர்களோடோ உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும்
சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளும் பாவமான பழக்க வழக்கங்களும் அவர்களை அழித்து போடும். புறஜாதியாரை அழித்து போடும் ஒரு சில காரியங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நெருங்கிய உறவினரை திருமணம் செய்து கொள்ளுதல், அசுத்தமான ஸ்திரீகளோடு உறவு வைத்துக் கொள்ளுவது, விபசாரம், மனுஷரை பலியிடுதல், ஓரின சேர்க்கை, மிருகத்தோட புணருவது, பில்லி சூனியம், பெற்றோரை சபிப்பது, விக்கிரகாராதனை, இஸ்ரவேலருக்கு தடை பண்ணப்பட்டிருக்கும் எல்லா பாவங்களும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். அவர்கள் அந்நிய ஜாதியாரோடும் அவர்கள் தேவர்களோடும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அந்நிய ஜாதியார் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு அவர்கள் கானான் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது அவர்களுக்கு கண்ணியாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரை குறித்து தேவன் கரிசனையோடு இருக்கிறார். அவர்கள் தண்ணீரை போன்று நிலையற்றவர்கள். அவர்கள் சிறிய பிரச்சனை வந்தாலும் தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறவர்கள். ஆகையினால் இஸ்ரவேலர்கள் புறஜாதியாரோடும் அவர்களுடைய தேவர்களோடும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் அந்நிய தேவர்களை பற்றியும் அவர்களை ஆராதிக்கிறவர்களை பற்றியும் ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: அந்நிய தேவர்களை ஆராதிக்க கூடாது, அந்நிய தேவர்களை உருவாக்குதல், அந்நிய தேவர்களை உருவாக்குவது தடை பண்ணப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவர்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் பொன்னும் வெள்ளியும் மரமும் கல்லும், அந்நிய தெய்வங்களுக்கு பல பெயர்கள் உள்ளன, விக்கிரகாராதனை முறைமைகள் வெவ்வேறாக இருக்கும், விக்கிரகங்களின் அளவும் ரூபமும், விக்கிரகங்களை ஆராதிப்போருக்கு வரும் முடிவு. பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான அந்நிய தெய்வங்களை பற்றியும் அவைகளின் பெயர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மோளேகு அம்மோனியரின் தேசிய தெய்வம். இது மோவாபியரின் காமோஸ் தெய்வத்தை போன்றது. பாகால் மேற்கு ஆசியாவில் புறஜாதியார் மத்தியில் பிரபலமாக இருந்த தெய்வம். இது சூரிய தெய்வம் என்று அழைக்கப்பட்டது. பாகாலின் பலிபீடங்கள் உயர்ந்த மேடையிலே இருக்கும். சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் காண்பதற்கு வசதியாக பாகாலின் கோவிலை மலை உச்சியில் கட்டினார்கள். பாகால் பேரித் சேகேமியரின் தெய்வம். பாகாலின் உடன்படிக்கை என்பது இதன் பொருள். பாகால்கள் பாகாலின் பன்மை பெயர். பாகால் சேபூப் இந்த எபிரேய வார்த்தைக்கு வண்டுகளின் தெய்வம் என்று பொருள். இது எக்ரோனின் தேவன் என்றும் அழைக்கப்பட்டது. பாகால் சேபூப் வண்டுகளை உற்பத்தி செய்கிறவன். வண்டுகளுக்கு எதிராக இந்த தெய்வம் தங்களை பாதுகாக்கும் என்று எக்ரோனியர் நம்பினார்கள். வண்டுகளினால் கிழக்கு தேசத்தில் மிகப்பெரிய வாதைகள் வரும் என்பது ஜனங்களுடைய நம்பிக்கை. வண்டுகள் இந்த தெய்வத்தின் பிரதிநிதிகள் என்று நம்பினார்கள். மழை இடி மின்னல் ஆகிய இயற்கை தெய்வங்களை போன்று பாகால் சேபுவும் ஒரு வல்லமையான தெய்வம் என்பது ஜனங்களுடைய நம்பிக்கை. ஆகையினால் அகசியா ராஜா பாகால் சேபுவிடம் தன் விண்ணப்பத்திற்கு பதில் எதிர்பார்த்தான். இது அசுத்த ஆவிகளுக்கு தலைவன் என்று யூதர்கள் கருதினார்கள். பரிசேயர்கள் பெயெல்செபூலை பிசாசுகளின் தலைவன் என்று அழைத்தார்கள். இயேசு இவனை சாத்தான் என்று கூறினார். அஸ்தரோத் கானானியருடைய பெண் தெய்வம். சந்திரனுடைய பெயர் இதற்கு வழங்கப்படுகிறது. இந்த தெய்வம் நிர்வாணமாக இருக்கும். இவருடைய கண் புருவத்தில் சந்திரனின் பிறை வடிவம் இருக்கும். ஜன உற்பத்திக்கு உகந்த தெய்வம் என்று ஜனங்கள் இதை வழிபட்டார்கள். புறாக்கள் இவருடைய புனிதமான பறவைகளாகும். ஆசேரா கானானியருடைய தெய்வம். பாகாலின் மனைவி. பேல் பாபிலோனியரின் தெய்வம். காமோஸ் மோவாபியரின் தெய்வம். அம்மோனியருக்கு மோளகை போன்றது. பொன் கன்றுக்குட்டி இஸ்ரவேலரில் பின்வாங்கி போனவர்களுடைய தெய்வம். பெத்தேல் தான் ஆகியவற்றின் பொன் கன்றுக்குட்டி இஸ்ரவேலரில் பின்வாங்கி போனவர்களுடைய தெய்வம். மெரோதாக் பாபிலோனியரின் தெய்வம். நேபோ பாபிலோனியரின் தெய்வம். நெகுஸ்தான்
வெண்கல சர்ப்பம், இஸ்ரவேலரில் பின்வாங்கி போனவர்களுடைய தெய்வம், வலை, பரி, இஸ்ரவேலரில் பின்வாங்கி போனவர்களுடைய தெய்வம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இஸ்ரவேலரில் பின்வாங்கி போனவர்களுடைய தெய்வம், சுக்கோத், பெனாத், பாபிலோனின் பெண் தெய்வம், பேலின் மனைவி, நேர்கால், கூத்தின் மனுஷருடைய தெய்வம், அசீரியர் மத்தியில் இந்த தெய்வம் பிரபலியமானது, ஆஷிமா, ஆமாத்தின் தெய்வம், ஆட்டின் ரூபம் உடையது, நிஸ்ரோக், அசீரியரின் தெய்வம், நினிவேயில் இதன் கோயில் உள்ளது, நிபேகாஸ், ஏவியரின் தெய்வம், இதன் தலை நாயின் உருவமுடையது, தர்காக், ஏவியரின் மற்றொரு தெய்வம், இது கழுதை உருவம் உடையது, ரிமோன், சீரியரின் தெய்வம், அத்ரமலேக், மூலகை போன்றது, சேபாராவியரின் தெய்வம், அன்னமலேக், சேபாராவியரின் மற்றொரு தெய்வம், குதிரையின் ரூபம் உடையது, இதற்கு நரபலியிட்டார்கள், வார்ப்புகள், எகிப்தியரின் தெய்வங்கள், தேவர்களின் நட்சத்திர ராசி, ரம்பான், யூபித்தர், கிரேக்கரின் பிரதான தெய்வம், மெர்கூரி, ரோமரின் வியாபார தெய்வம், அறியப்படாத தேவன், கிரேக்கருடைய தேவன், தியானாள், கிரேக்கருடைய தேவதை, தாகோன், பெலிஸ்தருடைய தேசிய தெய்வம், சிறிய மீன் வடிவத்தில் இருக்கும் மிருகத்தின் சொரூபம். இவை தவிர அந்நிய தெய்வங்கள், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்கள், ஒளியால் செதுக்கப்பட்ட தெய்வங்கள் என்று பல தெய்வங்களை பற்றி வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் பட்டணங்களின் இலக்கமும் அவர்களுடைய தேவர்களின் இலக்கமும் சரி என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். விக்கிரகங்களை ஆராதிப்பது பிசாசுகளின் ஆராதனை என்று கூறப்பட்டிருக்கிறது. புறஜாதி ஜனங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது என்னென்ன செய்கிறார்கள் என்பது பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு, விக்கிரகங்களிடம் ஜெபம் பண்ணுகிறார்கள், மனுஷரை பலியிடுகிறார்கள், மரித்தோருக்காக சடங்குகளை செய்கிறார்கள், அநீதியான கிரியைகள் நடப்பிக்கிறார்கள், விலங்குகளை பலியிடுகிறார்கள், இரத்தபான பலிகளை செலுத்துகிறார்கள், போஜன பலிகளை செலுத்துகிறார்கள், சமாதான பலிகளை செலுத்துகிறார்கள், தூப வர்க்கங்களை காண்பிக்கிறார்கள், விக்கிரகங்களை துதிக்கிறார்கள், விக்கிரகங்களுக்கு முன்பு ஆடி பாடுகிறார்கள், விக்கிரகங்களுக்கு வாத்தியங்களை இசைக்கிறார்கள், தங்கள் சரீரங்களை கீறிக்கொள்கிறார்கள், முழங்கால் படியிட்டு விக்கிரகங்களை முத்தம் செய்கிறார்கள், தசம பாகங்களும் காணிக்கைகளும் செலுத்துகிறார்கள், விக்கிரகங்களுக்கு பண்டிகைகளை ஆசரிக்கிறார்கள். விக்கிரகங்கள் மனுஷருடைய கிரியைகளாகும். விக்கிரக ஆராதனை வீணானது.